பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நிகழ்வுகள் மறந்துவிடும், ஆனால் நினைவுகள் அழிவதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு மெமரிஸ். கடந்த காலம் நம்மை துரத்திக்கிட்டே இருக்கும். சில நினைவுகள் ஆபத்தானவை, சில நம்பவே முடியாதவை. வெல்கம் டு அவர் மெமரி ஷோ. இந்த உலகத்தில் எதுவுமே சுவாசிதம் இல்லை. நீங்க, நான், இதோ இந்த நிகழ்ச்சி, இந்த கணம், எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்க்கிற எல்லா காட்சியும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அனைத்தும் மாயான்னு கீதையும் சொல்லுது. ஆனா இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நம்மளால மறக்க முடியாம இந்த காட்சி நம்ம மூளையில் பதிவாகுது. அதுதான் மெமரிஸ். இந்த வித்தியாசமான மெமரிஸ்னு தலைப்பு வச்சிருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ராமில் இந்த வாரம் தன்னோட நினைவடுக்குகளில் இருந்து ஒரு கதையை சொல்ல போறவர் இவர்தான்.
அவரது கதை வழியா நம்ம பார்க்க போற அந்த உலகம் எப்படி இருக்க போகுது? உங்களை மாதிரிதான் எனக்கும் அவர் கதையை கேட்க ஆவலாயிருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இது என்னோட கதை இல்லை, ஆனா என்னோட கதையும் தான். ஏன்னா அந்த கதையில நானும் ஒரு பார்ட். எல்லாமே ஒரு கணம்தான், ஒரு விபத்து மாதிரி, ஒரு சதி மாதிரி. இது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கலாம். நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் இந்த கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் சொல்ல போகிற கதை ஒரு இளைஞனோட நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவம். வெங்கிங்கிற ஒரு அப்பாவி இளைஞனோட கதை. சார் 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 என்னை காப்பாத்துங்க சார், ரொம்ப பயமா இருக்கு. இப்ப சொல்லு என்ன விஷயம், எங்க இருந்து வர்ற, எதுக்காக உன்னை துரத்துறாங்க? Go, 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 go.
யார் சார் நீங்க? எதுக்கு சார் நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? சார் சார் சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் சார். நம்ம ஒரு நாள் கூட ஒன்னா இருந்திருக்க மாட்டோம். ஆனா நம்ம விதி ஒரே மாதிரி தான். அதான் நீயும் நானும். ஓகே 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 கூல் 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 கூல். இப்ப பெயின் எதுவும் இல்லைல்ல? நீங்க யார் சார்? எதுக்கு சார் நடத்தி வச்சிருக்கீங்க? உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, ஆனா நீதான் எனக்கு எல்லாமே. நான் யார் சார்? இது என்னடா சார் இது? பெரிய பெரிய கேள்வி இவ்வளோ ஈஸியா கேக்குற? எல்லாத்துக்கும் ஒரே பதில் பூஜ்யம்தான். ஆனா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் பேபி. யூ சேவ்டு மீ. யார் சார்? எதுக்கு சார் என்ன அடைச்சு வச்சிருந்தீங்க சார்? சொல்லுங்க சார். சார் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ? என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. சார் என்னே எனக்கு தெரியல. அப்ப முதல்ல உன்னை கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அதுக்குள்ள தெளிவா தெரிவேன். என்னையா? நானா? நாகர்கோயில் இரட்டை கொலை, வீதியில் நகரம், குற்றவாளி அடையாளம் தெரிந்தது. இதுல என்னோட போட்டோ போட்டிருக்கு. கொலையா? எப்படி சார்? நானா? எப்படி சார் நானா கொலை பண்ண? நீ பண்ணிட்டு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க சார். எதுக்கு சார் அப்படி பாக்குறீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு அப்பவே உன்ன துண்டு துண்டா கொன்னு இருக்கலாம். ஆனா விபத்துல சுய நினைவிழந்து உனக்கே உன்னை தெரியாம போனதுக்கு அப்புறமும் உன்னை கொன்னு எந்த பிரயோஜனமும் இல்லை. 17 மணி நேரம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ யாரு, இது வரைக்கும் என்ன பண்ணன்னு தெரிஞ்சுக்கோ. ஆனா அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட பேபி. கொல்ல போறீங்க? சாவுதானா? ஹே கூல் பேபி கூல். போ. போலீஸ் சார் நிறுத்து. சார் அவனை பார்த்தா அந்த அக்யூஸ்ட் மாதிரி இருக்கா சார். யாரியா? அந்த கார்ல சார். எதுக்கு சார் போலீஸ் தடுத்துறாங்க? சார்
சார் இப்பெல்லாம் பண்றீங்க? சார் நான் யாருனாலும் சொல்லுங்க சார். Your time starts now. Go. ஹலோ, எங்கடா இருக்க? எங்க இருக்கணும்? சரி, பக்கத்துல யாராவது போன கூட சீக்கிரம் கூட. என்ன வேணும் சார்? ஹலோ, சார் இது எந்த இடம் சார்? இஸ்மாயில் தோட்டம் சார், வாட்டர் டேங்க் பக்கத்துல. சரிங்க சார். சார் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க, தோரா இப்ப வந்துடுறேன். ஆனா நீ பணத்துக்காக கொலை பண்ற அளவு வரைக்கும் போவனா நினைச்சு கூட பாக்கலடா. கொலையா? நானா? சும்மா எல்லாரும் அதே சொல்லாதீங்கடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? என்னடா நியாயம் இது? உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், கவலைப்படாதரா, பணத்தை எப்படியாவது புரட்டிக்கலாண்டான்னு. ஒரு 6 நாள் நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள எவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சுக்கடா நீ. நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. கேளு, முதல்ல நீ யாரு? அத சொல்லு. டேய் சரவணன்டா, என்னடா என்னையே தெரியலன்ற? சரி சரி, நிறுத்தாதான், போலீஸ் வந்துட போகுது. ஏதோ ஹோட்டலுக்கு கூட்டு போ, செம்மையா பசிக்குது. சரி, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அந்த இடமா ஞாபகம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஆர்டர் வர்றதுக்குள்ள சொல்லு, உன்னை முதல்ல எங்க எப்படி பார்த்தேன் சொல்றேன். நீயும் நானும் திருச்சி ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்னா படித்தோம். படிக்கும் போதே உனக்கு சினிமானா இன்ட்ரெஸ்ட், டேரக்டர் அவர் தான் லட்சியம்னு சொல்லுவேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு நாகர்கோவிலுக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ சென்னை போயிட்டதாகவும் சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டதாகவும் கேள்விப்பட்டேன். பார்த்து ரொம்ப வருஷமாச்சே, நான் அப்பப்போ உன்னை பற்றி யோசிப்பேன். அப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி நீ ஏன் வீட்டுக்கு வந்த.
ஹாய் மச்சான். ஹாய் வெங்கி, சினிமா டைரக்டர். என்ன படம் எடுத்துட்டியா? 7 வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பாக்குற, எப்படி இருக்குன்னு கேட்காம டைரக்டர். அப்பப்போ உன்னை பத்தி நான் நினைச்சிட்டே இருப்பேனா? திடீர்னு வந்துட்டியா? அதான் ஷாக்ல அப்படி கேட்டேன். சத்தியமா என்ன தேடி வந்திருக்க மாட்டேன். சத்தியமா உன்னை பார்க்க வரல மச்சி. அதான் தெரியுமே, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடா, கதைக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு, அதான் லொக்கேஷன் பார்க்க வந்தேன். செங்கோட்டை பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வெட்டியா இருக்காங்கன்னு பசங்கிட்ட கேட்டேன். ஒன்ன சொன்னானுங்க. யாரு வெட்டி? சரி சரி, வெட்டியா பேசிட்டு இருக்காம உள்ள போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு கிளம்பு, வெளில போய் சாப்பிடலாம். வா. அன்னைக்கு ஜானகி சொன்ன டைமுக்கு சந்துரு எல்லாத்தையும் எடுத்துட்டு மலையில நினைஞ்சிட்டு ஓடி வந்துட்டான். ஹீரோ சொன்ன டைமுக்கு வந்து சேர்ந்துட்டான், ஆனால் ஜானகி இன்னும் வந்து சேரல. ஹீரோ மொபைல் எடுத்து ஜானகி கால் பண்ணுறான், ஆனால் நாட் ரீச்சபிள். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, ஜானகி இன்னும் வந்து சேரவே இல்லை. ஹீரோவுக்கு மும்பைக்கு போகிற ட்ரெயினுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. அவன் உயிருக்கு உயிராக நேசித்த பொண்ணோட முகத்தை கடைசியாக ஒருத்தரவே பார்த்துட மாட்டாமன்னு ஏங்கிட்டே இருந்தான். அப்புறம் யோசித்தான், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணான். அவன் கிளம்புற அந்த லாஸ்ட் மினிட்ல கேமரா அப்படியே பேன் பண்ணா, ரெஸ்டாரண்ட் டோர் ஓப்பன் பண்ணா, ஜானகி என்ட்ரி ஆவரா. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, செம்ம ஃபீலா இருக்கு. அவ மெனு கார்டு எடுத்து பாக்குறா. அப்புறம் ஒரு மசால் தோசை ஒரு காஃபி ஆர்டர் பண்றா. ஒரு மசால் தோசை ஒரு காஃபி. ஓகே மேம். டேய், இது நீ எழுதின கதையில வர சீனா இல்ல இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்க சீனா? இவதான்டா, இவதான்டா நான் சொல்லிட்டு இருந்த ஜானகி. ஆடி பேராடி வெண்மழையானதோ, யாழி பெண் யாழி உன் விழியானதோ. ஆழி பேராழி வெண்மழையானதோ, யாழி பெண் யாழி உன் விழியானதோ. உன் விழிரெண்டிலே தொலைகின்றனே, இழுத்தாய் மெல்ல என்னாச்சு? ஒரு நாள் திடீர்னு 20 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டேன். 20 லட்சமா? நானா?
பா, நான் நடிப்பு நடிக்கிறடா சாமி. 20 லட்சம் ரூபா வேணும்னு ஒத்த கால நீ தானா நின்ன? எதுக்கு? ஏய், என்னாச்சு? நானும் 2 நாளா கால் பண்ணிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்டேறேன். அட்டன் பண்ணாலும் ஏதோ அப்செட்டாவே பேசுற. ஒரு சீரியஸான ஃபேமிலி ப்ராப்ளம் வெங்கி. ஏதாச்சும் வாய் திறந்து சொன்னா தெரியும். நீ மனசுக்குள்ளே வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? 20 லட்சம் வேணும். 20 லட்சமா? இன்னும் 1 வாரம் தான் டைம். இருபது லட்சத்துக்கு அப்படி என்ன வாங்க போற? என் தங்கச்சியோட உயிர். எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவ பேரு ஜனனி. அவ என்னை விட 5 வயசு சின்ன பொண்ணு. ரகலையா இருப்பா, நல்லா பாடுவா. சின்ன வயசுல இருந்து அவ தலைவலி தலைவலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நாங்களும் சாதாரண தலைவலியா தான் இருக்கோம்னு அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனா போன வாரம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்த அப்புறம்தான் பிரெயின்ல கட்டி பெருசா இருக்குன்னு, உடனே ஆப்ரேட் பண்ணாட்டி உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னோட அம்மா நகை, ஃபிக்ஸட் டெபாசிட் பணம், இது எல்லாம் சேர்த்து 5 லட்சம் தான் இருக்கு. இன்னும் 20 லட்சத்துக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் சொல்லிட்டல, கவலைப்படாத, ரெடி பண்ணிடலாம். சார், உங்களுக்கு இந்த பக்கா ஃபைனான்ஸ் பத்மநாபத்தி பத்தி நல்லாவே தெரியும். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. 5ஆம் தேதி தானே பணம் பக்காவாக வந்துடணும், இல்லைன்னா பசங்க வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்க மாட்டாங்க. சார், டாக்குமெண்ட் கொண்டு வந்தீங்களா? எவ்வளோ கேட்டீங்க? 20ண்ணே. ஆஹா, இது தரா சார். ஏன், என்னாச்சுண்ணே? சொல்லும் போது டவுன் பக்கம்னு சொன்னீங்க. இது ரொம்ப இன்டீரியர் சார், இதுக்கு 20 லட்சம் இல்லை, 20,000 கூட தேராது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. சரவணா, ஆஹா, வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன், டைம் வேஸ்ட். இன்னொரு வெயிட்டிங்ல இருக்காங்க. சரவணா. ம், இந்த லவ்வுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரை கொடுக்கணும், அடி மீதி எல்லாம் வாங்கணும்னு சசிகுமார் மாதிரி ஆளுங்க படம் எடுத்து வச்சு ஜனங்களை கெடுத்து வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் 6 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலி லேண்டு விஷயமா திருச்சி கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ நீ ஒரு விஷயம் சொன்ன. என்ன விஷயம்? என்னடா அப்படி பார்க்குற, மாட்டு தின்ன மலைப்பம்பு மாதிரி. சரி, அந்த 20 லட்சம் வேணும்னு ஒத்த காலில் நின்னியே, என்னாச்சு? இன்னைக்கு நைட்டு தானா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ம், எதுக்குடா அப்படி பார்க்குற? கொலகாரா, பணத்துக்காக தானே அந்த கொலையை பண்ணேன். ஏய், நான் கொலை பண்ணல, எனக்கு ஒன்றும் தெரியாது. லவ்வுக்காக கொலையை வேற பண்ணிட்டு இப்போ எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நடிச்சு என்ன வேற முட்டாளாக்கலாம் பார்க்குறியா? நான் பண்ணல சொல்கிறேன்ல. இருடா, கத்தாத, வெளியே போய் பேசிக்கலாம். பைக்கிட்ட போய் நில்லு, நான் வரேன். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருந்தோம். அவனுக்கு இப்போ ஓடணும், அதான், அது மட்டும்தான். வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும், அவனை சுற்றி யாரோ சதி பண்ணுறாங்க.
குழியில் தள்ளி விட்டு அவன் கதையை மொத்தமாக முடிக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவன் உயிரோடு இருந்தால் ஆகணும். அதுக்காகவாவது ஓடணும், ஓடி ஆகணும். சார் எங்க சார் என்ன கூட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போடாம விட மாட்டேன் சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். சார் ப்ளீஸ் என்ன பண்ணே பொண்ணு, சொல்லுடா சொல்ல, இங்கேயே உன்னை சுட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார், நானே யாரும் தெரியாம சார் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார், நம்புங்க சார். ப்ளீஸ் சார் சார் சொன்னா கேளுங்க சார் சார் ப்ளீஸ். யார்கிட்ட நினைக்கிறீங்க? நான் சொல்றேன்டா எனக்கு ஒண்ணு தெரியாது தெரியாதுன்னு. இப்ப சொல்லு எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல போறையா இல்ல சுட்டுப்பட்டு போயிட்டே இருக்கோ? சொல்லிடுறேன், முதல்ல அதை கீழே இருக்கு. இவங்க சாப்பிட்ட பிள்ளையும் சேர்த்து என்கிட்டயே கொடுப்பா. தம்பி உங்க பிரச்சனை என்னன்னு புரியுது. நீங்க அந்த ஆளுகிட்ட பேசுனதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் சார். நீங்க யாரு? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் வச்சிங்கண்ணே தம்பி. கார்டியன் ஏஞ்சல் தான் தெரியும்ல கடவுள், கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சார்பாக யாராவது ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக அனுப்புவார். அந்த மாதிரி உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சலா என்ன அமைச்சு தான் வச்சுக்கோங்க. எவ்வளோ கேட்டீங்க? 20 lakhs தானே? ஆமாம் சார். அதை நான் கொடுக்குறேன். என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஒரு கண்டிஷன், காப்பாற்றுற கடவுளுக்கு பரிகாரம் பண்ணோம்ல, அந்த மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணு சார்? நான் எடுக்கிற படத்தில் உங்களை வில்லனா நடிக்க வைக்குமா இல்லை ஹீரோவை வச்சு கூட படம் எடுக்கிறேன் சார். தம்பி உங்களுக்கு தேவை பணம், எனக்கு தேவை போனோம். போனோமா? கொலையா? எதுக்கு தம்பி இதுக்கு போய் உள்ள ஷாக் ஆகுறீங்க? இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு 4000 கொலை நடக்குது, பேப்பர் பார்க்குறீங்கல்ல சார். நான் கிளம்புறேன் சார். தம்பி உட்காருங்க தம்பி. தம்பி இந்த உலகத்தில் அட்வைஸை தவிர வேற எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா இந்தாங்க இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு வழிகாட்டும். கடைசியில் பணம் ஜெயிச்சிருச்சு சார். பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என் சிச்சுவேஷன் அப்படி. என்ன பண்ணணும்னு சொன்னேன், யாரை பண்ணணும்னு சொல்லல. யார் சார் உங்க? என் வைஃப். வைஃபா? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தப்புக்குமே காரணம் இந்த அழகு தான். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு மெசேஞ்சர்னு சின்ன மொபைல் வழியாக பெரிய வில்லனுங்கள்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. வயசு பசங்க சவகாசம், டேட்டிங், சேட்டிங்னு அளவுக்கு மீறி போனான். ஒரு கட்டத்தில் கோவம் தாங்க முடியாமல் நான் தட்டி கேட்டேன். அதுக்காவோ உங்கள் பணத்தை காமிச்சு எங்கள் அப்பாவை ஏமாற்றி சின்ன பொண்ணாக இருந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு என்கிட்ட திமிராக பேசினான். அவமானப்பட்டுட்டேன். வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, எங்கே இவ்வளோ பார்த்து என் பொண்ணும் கெட்டு போயிடுவலோன்னு பயமாக இருக்கு. அதனால தான் என்னால் செய்ய முடியாததை உன்னை வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கே எப்படி பண்ணோம் சார்? உன்னை என் பொண்டாட்டியை மட்டும்தானடா கொல்ல சொன்னேன். என் பொண்ணை என்னடா பண்ண? உங்கள் பொண்ணா? நானா? சொல்றா என் பொண்ணை என்னடா பண்ண?
இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா உண்மைக்கு பின்னால இன்னொரு பக்கமும் இருக்கு. ஆனா பொய்ய மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க உலகம் அதை பார்க்க விரும்புறது இல்ல. குறிப்பா இந்த காக்கி சட்டைக்கும் கருப்பு கோட்டுக்கும் உண்மைங்கிறது பேதி மாத்திர மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. சாட்சி ஆதாரம்னு பெணாத்துவாங்க. உண்மைக்கு ஒரே சாட்சி வெட்ட வெளி ஆகாயம் மட்டும்தான். உண்மையை சொல்ல போனா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கான்னு ரைட்டர் ஸ்டீஃபன் கிரேன் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணும் தூக்கி உள்ளே போட வேண்டிதான். சரி, இப்போ நான் கதைக்கு வரேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது வெறும் டீசர் தான். மெயின் ஸ்டோரி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஜானகி எனக்கு தலையை சுத்துது. எது உண்மை எது பொய்யின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நான் உன் ஃப்ரெண்டு சரவணன்டா. நீ நானும் என் ரூம்ல ஒரு 2 மாசமா தங்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 6 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளதான் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு. அதனாலதான் நீ இப்படி நடந்துகிட்டு இருக்கிற. நான் சொல்ற கேள்றா, வா ரூமுக்கு போயிட்டு மொத்தமா பேசிக்கலாம். அப்ப அது நீ இல்லையா? அது நான் இல்லடா. நான் சாப்பிட்டு வெளியே வரும்போது போலீஸ் உன துரத்துறத நான் பார்த்தேன். சரி காணுமே, எங்க போயிருப்பான்னு தேடி தேடி நான் ஓடி வந்துருக்கேன். சரி வா ரூம்ல போய் பேசிக்கலாம். வா என் கூட வாடா. வா வா, எதுனாலும் நீ கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம். நான் இருக்கேன் உனக்கு. சரவண யாரு சார்? உண்மையிலேயே வெங்கியோட நண்பனா இல்ல நம்ப மாதிரி வச்சு கழுத்தறக்க வந்தவனா? தெரியல, ஆனா அவன் சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. அவனோட நண்பன்னா அவன் கையில் எதுக்கு சார் துப்பாக்கி? இதே பயம் தான் வெங்கிக்கும் இருந்துச்சு. அத அவன் ஓட ஆரம்பிச்சான். அவன் வேட்டைக்காரன்ட்டு தப்பிச்ச மான் மாதிரி உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் வேட்டைக்காரன்ட்டு சிங்கத்துக்கிட்ட போய் மாட்ட போறான். சார், நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஆனா ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு மட்டும் தெரியுது சார். ஸ்டீஃபன் கிரேன்னு ஒரு அமெரிக்கன் ரைட்டர் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லா கொலைக்கு பின்னாடியும்
குறைஞ்சது ஒரு 100 பேரோட கை இருக்கும். ஆனா குற்றவாளின்னு யார சொல்றோம்? கடைசியில காரியத்தை செஞ்சவன தானே. உங்களோட ஃபேமிலி ஏதாவது பண்ணா சார்? ஃபேமிலியா? என்னாச்சு? அது வந்து சார், இந்த ஏரியாவில் நாத்தம் அடிக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே நான் ஏதோ செத்து கிடக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நக்கலாக பதில் சொல்கிறாங்க சார். பாவம் சார், வயசு பொண்ணு சார். பொண்ணா? ஆமாம் சார், அந்த பொண்ணு தான் சார். பாடி ரிகவர் பண்ணி இப்போ போஸ்ட்மார்ட்டமுக்காக அனுப்பிட்டு இருக்கோம் சார். எனக்கு பாலத்துக்கடியில இருந்து பொண்ணுங்களோட பணம் கிடைக்கிறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே. பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு மீடியா அதை இஷ்யூவாக்க வேணாம் சார். என்னை சுற்றி என்னதான் சார் நடக்குது, நீங்களாவது சொல்லிடுங்க சார். சார் வேங்கி, சார் வேங்கி. ஏய் வீடா, ஏய் அது வண்டிதான், சீக்கிரம் படி. சார், அப்போ வெங்கியும் அபினவியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார்? அதான் அபினவ் ராமானுஜம். மற்றவங்க கண்ணில் மண்ணை தூவுறதுல அவன் எக்ஸ்பர்ட். நம்ம கண்ணெதிரில் இருக்கும் போதே அவன் இன்னொரு இடத்துல ஓடிட்டு இருப்பான். அன்னைக்கும் அதான் நடந்துச்சு. அவன் வெங்கிய ஒரு வனப்பகுதியில் இறக்கி விட்டான். இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு என்ன வழி? ஏன் ஒரு டாக்டர் பார்க்கக்கூடாது? உங்களுக்கு மெமரி லாஸ். எனக்கு எப்போ டாக்டர் நினைவு திரும்பும்? நான் யாருன்னு எனக்கு எப்போ தெரியும்? அதெல்லாம் எப்போன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் கொலை பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? தெரியல, நடந்திருக்கலாம். ஆனால் அப்படி நடந்திருக்கும் போது நடந்த விபத்தில் உங்கள் நினைவுகள் தப்பியிருக்கலாம். அதனால இப்போ வரைக்கும் என்னால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டர், ஒரே குழப்பமாக இருக்கு. ஆனா நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு என் உள்மனசு சொல்லுது டாக்டர். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்க மைண்ட் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிருக்கு. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். அலிகா டாக்டர், சாருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். நீங்க அங்க போங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நிதானமா யோசிங்க. நீங்க சொன்ன இன்ஜெக்ஷன் தான் கொடுக்க போறோம். உனக்கு எந்த டவுட்டும் இல்லை, ஆளுங்களை உடனே அனுப்புறோம். அதை நாங்க பார்த்து தப்பிக்கிறதுக்கு நானே வழி சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ திரும்ப திரும்ப செலந்தி வலைக்குள்ள
சிக்கிக்கிட்டே இருக்க. நான் உனக்கு கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் 4 hours தான் இருக்கு. நாம போற பாதை தப்புன்னு தெரிஞ்சா புது பாதையை கண்டுபிடிக்க தெரியணும். அதை விட்டு அந்த இடத்தையே சுத்திக்கிட்டே இருக்க கூடாது. என்னோட பாதை எதுன்னு தெரியாம இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருந்தேன். இனிமேல் தெரிஞ்சிட்டு ஓட போறேன். எங்க எப்படி பண்ணும் சார்? நான் சொல்ற மாதிரி சம்பவத்தை பண்ணா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சார். சரி, அன்னைக்கு 20 lakhs வேணும்னு ஒத்த கால நின்னியே, என்னாச்சு? இதுல 5 lakhs இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்கோ. மிச்சம் காரியத்தை முடிச்சிட்டு வாங்கிக்கோ. இன்னைக்கு நைட்டு தானா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நீ ஒரு திருட மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ கதையை முடிச்சுட்டு பீரோவில் இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு ஓடிட்டு உள்ள போனா வீட்டோட பின்பக்கம் ஏற்கனவே நான் கதவை திறந்து வச்சிருப்பேன். உள்ள போன உடனே கிச்சன், அங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற சிங்க்கு கீழே ஒரு துணியில ஒரு சுத்தியை மறைச்சு வச்சிருப்பேன். அதை எடுத்துக்கோ. ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாலே, அலைய வைக்காத, வா வந்துடு. ஏ வாடா. முடிஞ்சு சார், உங்க ஒய்ஃப் போயிட்டாங்க. சரி, நகை எடுக்கல சார், டென்ஷன் ஆயிடுச்சு. முட்டாள், நகை இல்லாட்டி நான் நீ எல்லாம் மாட்டிப்போம். போ, போய் நகையை எடுத்துட்டு கீழே வா, அப்பதான் எஸ்கேப் ஆக முடியும். சார் கொஞ்சம் பயமா இருக்கு சார். ஏய், பேச நேரம் இல்லை, இப்ப இந்த செயல நானே உன்னை சாவச்சிடுவேன். வேற வழி இல்லை. படியேறி மாடிக்கு போ. மேல போனதும் லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்கும், அதை திறந்து உள்ள போனா அங்க ஒரு பீரோ இருக்கும். சாவி கட்டில தலைக்கணிக்கு அடியில் இருக்கும். அதை எடுத்து லாக்கரை திறந்து அதுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துரு. நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
உனக்காக நான் எதையும் செய்வேன். நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வியா? ஆமா. ஜானகி! யாரா நீ? அடி பாவி, உனக்காக என்னென்னமோ பண்ணி இப்ப கொலைய வர பண்ணிட்டு வந்து நிக்கிற, நீ எவன் கூடயோ தூ! வெங்கியா? அப்ப யாருன்னே தெரியாதுன்ன? இப்ப அவனை போட்டோன்னு யாரும் தெரிஞ்சு போச்சா? ஒண்ணு இல்லை ஜானகி, ஜானகி ஹாஸ்பிட்டல் போகலாம் ஜானகி, ஒண்ணு இல்லை ஜானகி. முக்கிய செய்திகள். நாகர்கோவில் அருகே இளைஞர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் ஊக்கத்தொகை முறைகேடு காரணமாக முக்கிய புள்ளிகள் 8 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதன் தொடர்பாக தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய தலைவர்களும் போராட்டம் நடத்தி வந்த வண்ணம் இருக்கின்றனர். நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷர்மிளா. சார், 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 என்ன காப்பாத்துங்க சார், செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்த ஜானகிய இப்ப டிவியில லைவ்ல பாக்குறேன் சார். என்ன நடக்குதுன்னே தெரியல சார்.
அப்ப டாக்டர் பெருமாளோட மர்டர் கேஸ்ல ஏன் அக்யூஸ் நீதானா? எஸ்பிக்கு தகவல் சொல்லல. அப்ப ஆறு நாளா இவனை தேடிதான் அங்கே எங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒட்டு மொத்தமா நாலு கொலையும் பண்ணிட்டு யாரோ துரத்துறாங்கன்னு அப்பாவி மாதிரி பயந்த மாதிரி நடிக்கிறியால? சார் நாலு கொலை இல்லை சார், ரெண்டு கொலை தான் சார். நான் தான் ஒத்துக்கிறேன் சார். ஏன் சார் குழப்புறீங்க? அந்த பைல் எடுத்துருவாள. ஐயா நீ என்ன சொன்ன? அப்ப பெருமாள் தானே உன்ன கொல்ல துரத்துறாரு? ஆமா சார். ஏழு பெருமாள் செத்து ஆறு நாள் ஆச்சுடா. நீ ரெண்டு கொலை பண்ணேன்னு சொன்னேல, அன்னைக்குதான் அந்த பெருமாளோட பாடியும் கிடைச்சிருக்கு. இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி நீதான்றதுக்கு எல்லா ஆதாரமும் அங்க கிடைச்சிருக்கு. உன்னோட பர்சு, நீ திருடிட்டு போன நகை, நீ பெருமாள்கிட்ட வாங்கினே 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பணம் எல்லாம் அங்கதான் கிடைச்சிச்சு. எல்லாத்திலயும் ஓ ரேக தெல்ல தெளிவா இருக்கு. நீ உலக நடிப்பு நடிச்சாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. இல்ல சார், இது தப்பா இருக்கு சார். இதை நீ தான் செஞ்சதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. உனக்கு வேற சாய்ஸே இல்லை. ஒத்துக்கோ. ஹலோ அபினவ், எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஹாய் சார், தேங்க்யூ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வேகமாக அவனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ டேக் கேர். தேங்க்யூ. தடைக்கற்கள் தான் நம்ம வாழ்க்கையோட படிக்கற்கள். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஷோ. இங்கே பாருங்கள், ஒரு இளைஞனோட வாழ்க்கையில் தான் எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் இப்படியெல்லாம் நடக்குமா? ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்குது. வாங்க அவருக்கு அடுத்து என்னாச்சுன்னு அந்த அதிர்ச்சி ஊட்டும் கதையை கேட்போம். வெல்கம் பேக் டு தி மெமரி ஷோ. நிகழ்வுகள் மறைந்து விடும், ஆனால் நினைவுகள் அழிவதில்லை. சொல்லுங்க சார், உண்மையை சொல்லுங்க. வெங்கியோட வாழ்க்கையில நடந்த இந்த கொடூரமான சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? யார் யார் இருக்காங்க? தைரியமா போட்டுடுங்க. சொல்றேன், அதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அவன் அபினவ் ராமானுஜன். யாரு அந்த டாக்டர்? அவனும் போலீஸும் சேர்ந்து பண்ண டிராமா தான் இதெல்லாம். ராமாவா? எதுக்கு? சரவணன்ற பேர்ல வெங்கியோட நண்பனா நடிச்சது வேற யாரும் இல்ல. சத்யதேவ் ராமானுஜம், அவன் ஒரு கிரைம் பிரான்ச் போலீஸ். நம்ம தமிழ்நாடு போலீஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சவாலான கேஸ் எல்லாம் சந்திச்சிருக்கு. பட் இந்த கேஸ் சாதாரண கேஸ் இல்ல, ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கேஸ். இந்த கேஸோட ரொம்ப முக்கியமான நபர் என்னோட தம்பி. ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி டாக்டர் ராமானுஜம்ன்ற ஒரே ஜீன்லேருந்து வந்த அண்ணன் தம்பிங்க நாங்கள் ரெண்டு பேரும். டாக்டர் அபினவ் ராமானுஜம், டிஎஸ்பி நானோ, கோல்ட் மெடலிஸ்ட் இன் கிரிமினல் சைக்காலஜி, டாக்டரேட் இன் மைண்ட் மேப்பிங் அண்ட் நாக்கோடிக் சயின்ஸ் தெரப்பி. இவர் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இன்றைக்கி தமிழ்நாட்டையே உழுக்குன டாக்டர் பெருமாளோட மல்டிபிள் மர்டர் கேஸில் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஒரு அக்யூஸ்ட் கிரிமினல், அவன் தான் கொலை செஞ்சான்னு முழு எவிடன்ஸும் இருக்கு. ஆனால் அவன் கொலை செஞ்ச ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகி
அவனுடைய மொத்த மெமரியும் லாஸ் ஆச்சு. அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. நீங்க யார் சார்? எதுக்கு சார் நடத்தி வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு டீமா சேர்ந்து டே அண்ட் நைட் டிஸ்கஸ் பண்ணோம். குற்றவாளிக்கு கொலை செஞ்ச ஞாபகங்களை மீட்கிறதுனால மட்டும்தான் இந்த கேஸை சரியான வழியில கொண்டு போய் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுங்கிற நிலையில நாங்க இந்த சயின்டிபிக் ஆபரேஷன்ல இறங்கி முயற்சி பண்ணோம். சோ குற்றவாளி அவருடைய ஞாபகங்களை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணோம். நாகர்கோயில் இரட்டை கொலை, வீதியில் நகரம், குற்றவாளி அடையாளம் தெரிந்தது. இதுல என்னோட போட்டோ போட்டிருக்கு. ஆனா நீ பணத்துக்காக கொலை பண்ற அளவு வரைக்கும் போவேன் நினைச்சு கூட பாக்கலடா. கொலையா? அதுல நடிகர்களை நடிக்க வைக்க முடிவு செஞ்சோம். விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களையே நடிக்க வச்சோம். அப்புறம் படிப்படியா ஞாபகத்தை வர வைக்க நிறைய விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணோம். யார் சார் உங்க? என் வைஃப் டாக்டர் பெருமாளா. உன்னை என் பொண்டாட்டியை பட்டு தானடா கொல்ல சொன்னேன். என் பொண்ணு என்னடா பண்ண? உங்க பொண்ணா? 20 லட்சம் வேணும். 20 லட்சமா? அதுல அவரோட ஃப்ரெண்ட் சரவணனா டிஎஸ்பி நானும். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. முதல்ல நீ யாரு? நான் உன் ஃப்ரெண்ட் சரவணன்டா. நீ நானும் என் ரூம்ல ஒரு 2 மாசமா தங்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 6 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளதான் உனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. உங்களுக்கு மெமரி லாஸ். அப்ப நான் கொலை பண்ணிருக்கேன் அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா டாக்டர்? தெரியல, நடந்திருக்கலாம். அப்ப ஒட்டு மொத்தமா 4 கொலையும் பண்ணிட்டு? 4 கொலைங்க சார், 2 கொலை தான் சார். நான் தான் ஒத்துக்கிறேன் சார். இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி நீதான்றதுக்கு எல்லா ஆதாரம் அங்க கிடைச்சிருக்கு. நீ திருடிட்டு போன நகை புதிய சாதனையை பத்தி நாளைக்கு பிரசன்ட் மீடியா கிட்ட சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இதை பத்தி உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஹலோ, தப்பிச்சிட்டானா? அண்ணனும் தம்பி சேர்ந்து எதுக்காக இப்படி செஞ்சாங்க சார்? அதான் சொன்னனே, போலீஸோட அவன் பண்ண டிராமான்னு. அப்ப வெங்கிதே உணரவே இல்லையா? இல்ல, அவனுக்கு டவுட், அவன் நம்பல. இப்போ போலீஸோட அவனை ஜட்ஜிக்கிட்ட வாக்குமூலம் கொடுக்க அனுப்பும்போது தான் அவன் எஸ்கேப் ஆனான். அப்போ வெங்க என்ன பண்ண சார்? அபினவ் செஞ்ச கணக்கை சரி செஞ்சுக்க அவனோட ரிசர்ச் சென்டருக்கே அவனை வர வச்சான். ஓ, தொடங்கின இடத்துக்கு இல்ல? தொடங்கின இடத்துக்கு இல்ல, தொலைச்ச இடத்துக்கு. எங்க வச்சு அவனோட ஞாபகங்களை அழிச்சு கிரிமினலோட மெமரிஸ் ஃபீட் பண்ணானோ அந்த இடத்துக்கு வர வச்சான். Thank you.
என்னாச்சு? மூஞ்சிக்கு என்னாச்சு? நாற்பத்தஞ்சு வயசு ஆள் வேற எப்படி இருப்பான் டாக்டர்? 45 வயசா எனக்கா? டேய் 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 வெங்கி, நீ எப்படி போலீஸ்? ஐ எம் ஆதி கேஷவ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உண்மையான வெங்கி வேற ஒருத்தன். உன்னால் பலிக்கடா ஆக்கப்பட்டு மெமரிஸ் எரேஸ் ஆகி கடைசியில் கொலை குற்றவாளியாக 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போன வெங்கியோட கதை ரொம்ப பரிதாபம். தன்னோட மகன் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க அவனோட அம்மா எவ்வளோ போராடி பார்த்தாங்க, யாருமே அவங்க குரலுக்கு செவி கொடுக்கல. அந்த துக்கத்திலேயே 2 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிவிட்டு செத்தும் போயிட்டாங்க. அம்மாவோட சாவுக்கு பரோலில் வெளியே வந்த வெங்கி போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு தான் உள்ளே போக காரணமாக இருந்த நம்பிராஜனை கொல்ல அவன் வீட்டுக்கு போனப்போ தான் நான் இந்த கேஸில் உள்ளே வந்தேன். ஜானகி உள்ள மர்டர் கேஸ் விஷயமா அவன்கிட்ட விசாரிக்க வந்திருக்கேன். ஆமாம் சார், ஆமாம், அந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ஏய், நான் உன்னை காப்பாற்ற வந்து நினச்சியா? எல்லாம் உங்கள் அம்மாக்காக தான். சொல்லு, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நான் ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர். ப்ரொடியூசர்ட்ட கதை ஓகே பண்ணி லொக்கேஷன் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருந்தேன். லொக்கேஷன் பார்த்து முடிச்சுட்டு என் காட்டேஜுக்கு போகலான்னு போகும்போது தான் என்னை ஒரு கார் வேகமாக வந்துருச்சுது. ஐயோ, இன்னொரு கொலை! டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏற்கனவே 4 கொலை பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி தெரியாமல் நாம் இருக்கோம். போச்சுடா, நம்ம ஃப்யூச்சரே போச்சு. யாருடைய ஃப்யூச்சரும் போகாது. இவன் கண்ணை முழிக்கும் போது அந்த 4 கொலையும் பண்ணது இவன் தான். வந்து தூக்கு. ஏற்கனவே 4 கொலை பண்ணிட்டேன். இப்ப ரோட்ல கிடந்த இவனை கூட்டிட்டு வந்து என்னடா பண்ண போற நீ? இது வரைக்கும் நாயங்களை மட்டும் வச்சு பண்ண என்னுடைய மெமரி எரேசிங் ஆராய்ச்சிய முதல் முறையா ஒரு மனுஷனை வச்சு பண்ண போறேன். புரியுதா? புரியலடா. நான் சொல்றத மட்டும் கேளு, நம்ம 2 பேருமே தப்பிக்கலாம். என் ஃபுல் மெமரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பெருமாள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவன் பண்ண 4 கொலையும் என் ரேகெல்லாம் வச்சு நான் தான் பண்ண மாதிரி எவிடன்ஸை கிரியேட் பண்ணாங்க. எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் என்னை அபினவ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பட் அபினவ் என் மெமரியை ரீக்ரியேட் பண்ணலை. ஏன்னா அபினவ் பண்ண கொலைய நான் பண்ண மாதிரி என் வாயால் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக என் மெமரியில் புது கதையை ஆட் பண்ணிட்டான். ஜானகிங்கிற பேரை என் கையில் பச்சை குத்தி ஜானகிங்கிற பொண்ணை நான் லவ் பண்ணதாகவும்
அந்த பொண்ணுக்கு பணம் தேவைப்பட்டதுனால நான் பெருமாள் ஃபேமிலியை கொன்னதாகவும், கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பெருமாள் பாடியும் ஜானகி பாடியும் பிரிட்ஜு கீழே போட்டதாகவும், நடக்காத ஒரு கதையை நடந்த மாதிரி என் மைண்டில் ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது அப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியல. அபினவ் மட்டும்தான் என் கண் முன்னாடி இருந்தா. நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன்னு போலீஸ் கிட்ட சொல்ல வைக்கிறதுக்காக 17 மணி நேரம் கெடு வச்சான். நான் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் புது மெமரி ஆட் பண்ணாலும் 17 மணி நேரம் கழிச்சு அவன் பழைய மெமரிக்கு வந்துருவான்னு அபினவுக்கு நல்லா தெரியும். அதனால 17 மணி நேரத்துக்குள்ள நான் பண்ணாத கொலைய நான் தான் பண்ணேன்னு என் வாயால சொல்ல வைக்கிறதுக்காக அவனும் அவங்க அண்ணன் சத்தியதேவும் சேர்ந்து போலீஸ் எல்லாம் டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுல அவங்கள நடிக்க வச்சு எல்லாரும் சொன்னதை வச்சு நம்பி நான் தான் அந்த கொலையை பண்ணிருப்பேன்னு என் வாயாலே சொல்ல வச்சான். சார், 4 கொலை இல்லை சார், 2 கொலைதான் சார். நான் தான் சொல்றேன் இல்ல சார், ஏன் சார் என்ன குழப்பறீங்க? ஹலோ அபினவ், எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஹாய் சார், தேங்க் யூ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா அவனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஐ டேக் கேர். போலீஸில் கோர்ட்டில் ஒப்படைக்க கூட்டு போகும்போது தான் 17 மணி நேரம் முடிஞ்சுது. அப்போ தான் என் ஞாபகங்கள் திரும்ப வந்து நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். தெரியாம அபினவோட அண்ணன் சத்யதேவை கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அபினவ அவனோட லேப் ரிசர்ச் சென்டருக்கு வர வச்சேன். அண்ணனும் தம்பி அம்மா சேர்ந்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களா? ஏன்டா இப்படி பண்ண? அவனை கொல்றதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு பல தடவை சாவு இருந்தா 10 தடவையும் நான் அவனை கொல்லுவேன் சார். வெங்கி பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறதா அப்போதான் உணர்ந்தேன். இது விஷயமா உன்னை தேடி போனப்பதான் வெங்கிக்கும் உனக்கும் நடந்த சண்டையில் நீ டாக்டர் ராம் கஸ்டடியில் 8 வருஷமாக கோமாவில் இருக்கிறது தெரிய வந்தது. வெங்கி நிரபராதி ஆகணும்னா உன்னை குற்றத்தை ஒப்புக்க வைக்கணும். அதுக்கு நீ கோமா ஸ்டேஜிலேருந்து எந்திரிக்கணும். அதுக்கு டாக்டர் ராமும் நானும் பிளான் பண்ணோம். இந்த கேமை திரும்ப ஆட முடிவு செஞ்சோம். உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக உன்னை ஜானகி வீட்டில் வச்சு ஹிப்னோடைஸ் பண்ணோம். அபினவ், இப்போ நீ எங்க இருக்க? நான் என் ஜானகி வீட்டு வாசல்ல கார்ல உட்கார்ந்துருக்க. உன் கையில என்ன ரத்தக்கரை? ஜானகிய கொன்ன? ஜானகிய மட்டுமா கொன்ன? இல்ல, அவளோட சேர்த்து 4 பேரும் கொலை பண்ணிட்டேன். ஆட்டம் ஆரம்பிச்சு நீ ஒத்துக்கிட்ட. நான் அப்போதான் வெங்கியா மாறினேன். இப்போ உங்க அண்ணன் சத்யதேவ் எங்க? அவன் உள்ள செத்தவங்களை பார்க்க போயிருக்கான். உங்க அண்ணனை வெங்கி கொன்னது உனக்கு தெரியாததுனால்தான். உள்ள பார்க்க போனவன் இதோ வந்திருக்கான். புதுசா ஒரு அண்ணனை உருவாக்கணும். அப்படிதான் சரவணன் வந்தான். இப்போ கார்ல ஏற போறான். அவன்தான் உங்கள் அண்ணன் சத்யதேவ். இப்போ நீ கண்ணை திறக்க போற. மெதுவா மெதுவா அபினவ். நீ செஞ்ச சேம் கான்செப்டும் உனக்கே அப்ளை பண்ணோம். செத்து போன உங்கள் அண்ணனா கான்ஸ்டபுள் சரவணனையும் உண்மையான வெங்கியா என்னையும் உன் மைண்டில் ஃபீட் பண்ணோம். என்னடா அபினவ் இப்படி பண்ணிட்ட? லவ் லவ்னு சொல்லி லவ்வுக்காக நான் கொலையை பண்ணிட்டு வந்து நிற்கிறேடா?
ஐயோ, இப்ப நம்ம ரெண்டு பேரோட லைஃபும் வேர்ல்டு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ஆகும் பார்த்தா இப்படி கொலகாரம் வந்து நிக்கிறியடா. வண்டியர்றா, சீக்கிரம் ஏறா, வண்டியர்றா, கிளம்பு கிளம்பு. இப்படிதான் ஒரு ஒருத்தரா செட் பண்ணும். நீ எந்த நாடகம் போட்டு வெங்கிய சிக்க வச்சியோ அதே நாடகம் போட்டு உன் வாயால எல்லா உண்மையும் வர வச்சிட்ட. You are a failure. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜெயிச்ச அதே இடத்துல இன்னைக்கு தோத்துட்ட. என்ன புரியலையா? வெங்கியோட மெமரிஸ் மட்டும் தான் உனால எரேஸ் பண்ண முடிஞ்சது. என்னோட மெமரிஸ் உன்னால எரேஸ் பண்ண முடியல. You are a damn failure. கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாயிருக்கு சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட கேஸில் பழி வாங்கப்பட்ட ஒரு அப்பாவி தனி மனுஷனோட நிலைமையை புரிஞ்சு அவனுக்காக நீங்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த வழக்கில் உண்மையை வெளியே கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ். கடைசி அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அந்த அபினவ் ராமானுஜம் எப்படி இருப்பான்னு எங்க ஆடியன்ஸ் பார்க்க விரும்புறாங்க. அவரோட போட்டோ எதுவும் எங்க டீமுக்கு கிடைக்கல. அவரோட உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா சார்? நீங்க சொல்ல சொல்ல அதை வரையறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆர்டிஸ்ட் கூட தயாராயிருக்கார். ஓ, அப்படி பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். பல கிரிமினல்ஸ் அப்படி வரைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, யூ ப்ரோசீட். ஓகே சார். பிரில்லியன்ட், அப்படியே வரைஞ்சிட்டீங்க. தேங்க்யூ சார். சார், இது பார்த்து சொல்லுங்க, அபினவ் ராமானுஜம் இப்படிதான் இருப்பாரா? எஸ் அக்யூரேட்டா இப்படிதான் இருப்போம். ஒன்னும் இல்லை சார்,
அதுல ஒரு சின்ன பிரச்சனை. கூகுள்ல அபினவ் ராமானுஜன் பேரை தட்டினா வேற முகத்தை காட்டது. அது எப்படி வரும்? நீங்க தான் முடிவு சொல்லணும். பாருங்க. Nonsense is this? சொன்னீங்களே. ஆமா டாக்டர். அந்த இன்சிடென்ட் நியூஸ்ல பார்த்தா என்னால தாங்கவே முடியல. அந்த அம்மாவோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அந்த அம்மா ஒரே அடியா செத்து போயிட்டாங்க. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். 8 வருஷமா இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை வெளியே எடுத்துக்கிறதுக்கு நான் போராடாத போராட்டமே இல்லை டாக்டர். ஆனா அந்த பாஸ்கெட் அவன் மட்டும் கோமால இல்லைன்னா ஆல் ஃபேட். இனியோ அபினவ் எப்படி இருக்கான்? எனி அப்டேட்? நானே உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணல தான் இருந்தேன். அபினவ் பிகம் நார்மல். 2 வாரத்துக்கு முன்னாடி கண்ணு முடிச்சிட்டான். என்னது? நீங்க உண்மையா உங்க மனசு டாக்டர் டாக்டர் அவர் கண்ணு முடிச்சிட்டாரு. அபினவ் ராமானுஜம். என்னாச்சு? தெரியல, ஏதோ செவத்துல எல்லாம் வரைஞ்சிட்டே இருக்காரு. வா போலாம். அங்க பாருங்க. எனக்கு தெரியாது சார் இத்தனை வருஷமா நீங்களும் எதுவும் என்கிட்ட சொல்லல. சரி விடுங்க டாக்டர். அபினவ் இப்ப நார்மலா இருக்கானா? பழைய மெமரிஸ் எல்லாம் இருக்கா அவனுக்கு? இஸ் பிகம் நார்மல் பட் எதுவும் பேசுறது இல்ல. மனசில் உள்ளதெல்லாம் படமா வரையறான். ஆனா அது வேற முகமா இருக்கு. அந்த முகத்தை திரும்பியும் வரைஞ்சிட்டே இருக்காரு. அபினவ் வரைஞ்ச படங்களா? ஆமா சார். உங்களுக்கு யாரும் தெரியுமா சார்? டாக்டர் ராமானுஜம். த ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ராமானுஜம். இதை வரைஞ்ச பேஷண்ட் அபினவ் ராமானுஜத்தோட அப்பா டாக்டர் ராமானுஜம். தன்னோட அப்பா டாக்டர் ராமானுஜத்தை கொன்னதே அபினவ் தான். ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்டா என்னோட 25 வருஷ சர்வீஸில் அது வரைக்கும் நான் கேட்காத ஒரு கதையை அன்னைக்கு என்கிட்ட சொன்னார் கமிஷனர் மூர்த்தி. வெள்ளெலி, முயல், புறா, பூனை. அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருக்கிற புறா, எலி, பூனை, முயல், தவளை இதுங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? அதுங்கெல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கு, நீ வெளியே இருக்க. அவ்வளவுதான். அபினவ் ராமானுஜத்துக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோ. ஆமா, அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் தான். மனித மூல ஆராய்ச்சியிலேயே இந்தியாவிலே அவர் தான் பெஸ்ட். சிறந்த அறிவியல் மேதை, த கிரேட் சயின்டிஸ்ட். இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற சயின்டிஸ்ட்ல பெஸ்ட் அவரு தான். அவரை மாதிரியே
வருங்காலத்துல நானும் ஒரு சைக்காலஜிஸ்டா வருவேன். அவர் மேல சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அப்படி ஒரு கிரேஸ். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அப்பா மாதிரியே தானும் ஒரு சைக்கியாட்ரிஸ்டா மாறணும்னு நினைச்சான். ஆனா அவங்க அப்பா ராமானுஜத்துக்கோ அந்த அபினவ் அவனை சுத்தமா பிடிக்கல. என்ன மாதிரியே வரணும்னு ஆசை. அதனால அவரோட லேப்ல வளர்க்குற நாய் பூனை எலி மாதிரியே அவர் பையனையே நினைச்சார். இத ஒரு நாள் அவர் கண்ணாடியில பார்த்து தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்டுட்டான். அதோட விளைவு நீ எப்ப வந்த? எலி பூனை நாய் அதுவும் நானும் ஒண்ணுன்னு சொல்றப்பவே நான் வந்துட்டேன்ப்பா. அது எல்லாத்தையும் கேட்டியா? சரிதானே? இந்த குடும்பம் குழந்தை குட்டி நீ என் வாழ்க்கை முழுக்கனா தொலைச்சிட்ட இல்லைன்னா என் ஆராய்ச்சியில நான் எப்பவும் ஜெயிச்சிருப்பேன். அதுக்காக என்ன பிடிக்கலன்னு சொல்லுவீங்களாப்பா? ஆமாண்டா, நாளைக்கு நீயும் சயின்டிஸ்ட் ஆகிப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் எனக்கு ஏன் உன்னை பிடிக்க மாட்டேங்குதுன்னு. நேசிச்சப்பா கடைசியில என் கையாலே உங்களை கொல்ல வச்சிட்டீங்களப்பா. ஏன்பா உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன் உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கல பிடிக்கல. அவங்க அப்பா சாவுக்கு அப்புறமும் அவன் மனசு முழுக்க அவங்க அப்பா ராமானுஜமே வியாபிச்சிருந்தார். இதனால அவனுக்கு ஏற்பட்டது ஜிடின்னு ஒரு மனோவியாதி, கிராண்டியோஸ் டெலூஷன்ஸ். வித்தியாசமான இந்த வியாதிக்கு ஆளானவங்க யார் அதிகமாக ஆள் மனசில் நேசிக்கிறாங்களோ அவங்களாவே மனசளவில் மாறிடுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு குரங்கு தனக்குள்ள சிங்கத்தை ஆள் மனசில் 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு தன்னோட உருவம் சிங்கமாகவே கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி தான் மற்றவங்க பார்வைக்கு அபினவா இருந்தவன் தனக்குள்ள அவங்க அப்பா ராமானுஜமாவே மாறியிருந்தான். அதனால தான் அவன் வரைஞ்ச படங்கள்லாம் அவனுக்கு பதிலாக அவங்க அப்பாவோட உருவத்தை வரைஞ்சிருக்கான். அவனால் அந்த நோயிலிருந்து தப்பிக்கவே முடியல. ஆனால் நல்லா படித்து அவர் மாதிரியே ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்டாக மாறி அவங்க அப்பா விட்ட ஆராய்ச்சியை தொடர்ந்தான். சின்ன ஊசி போட்டலாம். ஒரு நாள் அவன் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி ஒரு பொண்ணு வந்தான். ஹலோ டாக்டர் அபினவ் ராமானுஜம். யா? I'm ஜானகி பெருமாள், just returned from California. ஓகே. எங்க யுனிவர்சிட்டி வரைக்கும் உங்க பேர் ரொம்ப பிரபலம். தேங்க்ஸ். ஓகே. உங்க ரிசர்ச் பத்திலாம் என்கிட்ட கேட்பாங்க. உங்களை எப்ப பார்க்க போறேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். I'm so happy to meet you. ஹலோ, ஹாய். என்னாச்சு? அழக்கூடாது, பயப்படாதீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, வலிக்காது. ஜஸ்ட் கொஞ்சம், ஒரே ஒரு தடவை. ஆ, லைட்டாக தான் இருக்கும், சரியா? குட் கேர்ள், ஸோ ஸ்வீட். எனிவே, வில் மீட் அகைன். அது வரைக்கும் ஆராய்ச்சி அது இதுன்னு பொண்ணுங்க பக்கமே தலை வச்சு படுக்காத அபினவுக்கு அது ஒரு புது அனுபவம். ஸ்டேஜில் இருக்கவங்களை மீண்டும் சுயநலம் கொண்டு வரதான் உலகம் முழுக்க பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு. டாக்டர், நீங்கள் இதை பற்றி தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னோட ஆராய்ச்சி பற்றி நானே பேசுறது சரியில்லை, இருந்தாலும் உங்கள் ஆர்வத்துக்காக சொல்கிறேன். சாரி டாக்டர். அந்த ஃபோன் கொடுங்க. இதில் இருக்கிற மெமரி கார்டு மாதிரி தான் மனுஷோட மூளையும். எப்படி இதில் இருக்க டேட்டாஸ் நம்மளால் எரேஸ் பண்ணிவிட்டு புது டேட்டா ஃபிட் பண்ண முடியுதோ, அதே மாதிரி ஒரு மனுஷனோட நினைவுகளை நாம் அழிச்சிட்டு நமக்கு வேணுன்ற நினைவுகளை நம்மளால் அவன் மூளையில் கொடுக்க முடியும். ரியலி? எஸ். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்.
செஞ்செல்லாம் நோயாச்சு நெஞ்சாலியே, என் தோழி நீ இல்லை நெஞ்சாலியே, மென்முத்தம் நீ தந்தால் நெஞ்சாலியே, மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். I never think about that. கண் பேசும் வார்த்தைகளா, பேசாமல் நீ வீசும் பார்வைகளா, ஆதாமின் ஏவாளின் ஆப்பிள்களா, என் உள்ளே நீ தந்த தூரல்களா, காணாது நாம் சென்ற தூரங்களா, தோளோடு தோள் சேரும் தீண்டல்களா, உன்னுள்ளே தோன்றாத எண்ணங்களா, நான் மட்டும் காண்கின்ற காணல்களா. ஜானகியோட இளமை, அழகு, அவரோட ஸ்பரிசம், கூந்தல், நெருக்கம், இது எல்லாமே அவனுக்குள்ள அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த ஹார்மோன்களை உசுப்பி விட்டுடுச்சு. மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். டாக்டர், யூ லுக் சோ டிஃபரண்ட். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டாக்டர், ஒன் செகண்ட். ஓகே. காதல் அவனுக்குள்ள விழுந்த அந்த கணம், புறாவை கையில பிடிக்கும் போது படபடன்னு துடிக்குமே, அந்த மாதிரி ஆளாயிட்டான். டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? நம்ம அப்படியே பேசுவோமா? இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர், இது விசிட்டிங் டைம், வார்டுக்கு போகணும். போகலாம் ஜானகி, ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். பேஷண்டா? எஸ் ஜானகி, ஹார்ட் பேஷண்ட். உன்னால் மட்டும்தான் கியூர் பண்ண முடியும் ஜானகி. ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ மீன் லவ் வித் யூ ஜானகி. ஓ ஷிட். ஜானகி, ப்ளீஸ் டோன்ட் லுக் லைக் தட். நான் என்னோட லவ், இது லவ் மட்டும் இல்லை, சம்திங் மோர் தன் தட். போகாத ஜானகி, எல்லாரும் பார்க்குறாங்க. என்னோட மனசை புரிஞ்சுக்கோ ஜானகி, ப்ளீஸ். டேக் மை ஹார்ட். வாட் நான்சென்ஸ் டாக்டர், ஐ கான்ட் லவ் யூ. எனக்கு ஏற்கனவே வேற ஒருத்தரோட அப்படின்னு சொன்னாங்க ஜானகி, அதுக்கு வாய்ப்பே இல்லை.
வாய்ப்பே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்துல வேற எந்த பொண்ணு லவ் பண்ணவே மாட்டான். அவனோட காதல், கனவு, நம்பிக்கை எல்லாமே அந்த பொக்கே தான். யோசிச்சு பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட மிகப்பெரிய டாக்டர், அது வரைக்கும் அவனை அண்ணாந்து பார்த்தவங்கெல்லாம் அன்னைக்கு அவனை ஒரு நாயை விட கேவலமா பார்த்தாங்க. வேணாம் ஜானகி, ப்ளீஸ் ஜானகி. அவனோட ஆராய்ச்சி, பெருமை எல்லாமே ஒரு பொண்ணால தரையில விழுந்து சுக்குநீரா நொறுங்கி போச்சு. What nonsense, doctor! I can't love you! You dirty! 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 அபினவ், என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பேசாம போறீங்க. அபினவ், என்ன? ஜானகி சொன்னா எனக்கே கஷ்டமா இருந்தது. அவ சின்ன பொண்ணு, பயந்துட்டா. உங்க பிரதர் சத்யதேவ் கிட்ட பேசிட்டேன், அவர் உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பாரு. நீங்க ஒரு டாக்டர், தம்பி சொல்றது கேளுங்க, உங்களுக்கு இதோட அழகான பொண்ணுங்களாம் கிடைப்பாங்களே. ஓ எஸ், ஆமால. ஜானகி எங்க? அவ இங்க இல்ல. சொல்ல மாட்டீங்க இல்ல? அம்மா வந்துட்டாங்கல்ல. இப்ப சொல்லுவாங்க பாருங்க. எங்கம்மா ஜானகி? கேட்டுட்டே இருக்கலாமா? சொல்லுங்கம்மா. தம்பி, அவ உனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை போய் நீ. ஓஹோ, அப்ப நானும் உங்க வயித்துல தான் பிறந்தனா? இது கூட தெரியாம போச்சே. நாம ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், பக்கா ஒயிட் காலர் ஜாப். ரீசெண்டாக ஒரு டேபிளில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு சார் போலீஸ்? ஓ, இவன் நானா அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை? ஆடி என் தங்கம். ஏன் ஜானகி, உனக்கு ஒரு ஆபத்து நின்று ஓட பாக்குறான். இவனை நான் செலக்ட் பண்ண? உனக்கு என்னடா வேணும்? லவ், காதல். உனக்காக மூணு கொலை பண்ணியிருக்கேன், இனி நம்ம கல்யாணத்தை தடுக்க யாருமே இல்லை. வா, நாம கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழலாம். எனக்கு கூட பிடிக்கல. அன்னைக்கு அப்படி ஒரு கொடூரமான கொலையை செஞ்ச அபினவ் ராமானுஜம் தான் செஞ்ச கொலையை மறைக்க
கிரிமினலா தன்னோட பதவியையும் அறிவியையும் பயன்படுத்த முடிவு பண்ணான். அந்த வலையில வந்து விழுந்தவன் தான் வெங்கி. பாவம், அவங்களுக்கு முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு அப்பாவி பையன் ஒரு விபத்துல சிக்க வச்சு மெமரி எரேசிங் அண்ட் இம்ப்ளான்டேஷன் மூலமா அவன்தான் அந்த கொலையை செய்ய வச்சான்னு ஒட்டுமொத்த போலீஸையும் நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டாங்க அண்ணனும் தம்பியும். நடந்த தப்புக்கு நானும் உடந்த. இந்த 8 வருஷத்துல எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிச்சு. கிரிமினல் அபினவ் ராமானுஜமும் கோமாவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கேஸில் ஒரு டவுட் வந்துச்சு. அதை முழுக்க விசாரிக்க இறங்கினேன். அப்போ தான் நடந்து போன தப்புக்கு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே உடந்த. மாட்டினா எல்லாரும் மாட்டுவோம். இப்போ சொல்லுங்கள் டாக்டர், அவனுக்கு நடந்தது தான் சொல்லி உண்மையை ஒத்துக்க வைக்க நம்மளால் முடியுமா டாக்டர்? சாரி சார், இவ்வளோ பெரிய கிரிமினல் சுயன் நினைவுக்கு வந்தாலும் திரும்ப அந்த கிரிமினல் புத்தி தான் வேலை செய்யும். அப்புறம் எப்படி டாக்டர்? எப்படி செய்யாத ஒரு கொலையை ஒருத்தன் செஞ்சுதான் ஒத்துக்க வச்சானோ அதே மெமரி ரேசிங் அண்ட் இம்ப்ளான் கேமே அவன் வாயாலே எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன்னா அப்பா வேங்கி இல்லைன்னு சொல்ல வச்சு அதே எவிடன்ஸா மாத்தி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். இது சாத்தியமா டாக்டர்? இந்த உலகத்தில் 2% பேர் மட்டும்தான் இந்த மெமரி ரேசிங் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ரிசர்ச்சில் சக்ஸஸ் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த கிரிமினல் அபினவ். எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க. அந்த கிரிமினல் ராஸ்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட் மூலமாக செஞ்ச தப்பு ஒத்துக்க வைக்கிறேன். உன்னோட பேர் என்ன? அபினவ். அபினவ் ராமானுஜம். ஓகே. அபினவ் ராமானுஜம். இப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அபினவை அழிச்சு ஒரு நேர்மையான உண்மையான துடிப்பான போலீஸ் ஆஃபீஸரை மாத்தி அவனே இந்த கேஸை விசாரிச்சு அவன் வாயாலே உண்மையை சொல்ல வைக்கலாம். அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வாக்கு மூலமாக்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். 5, 4, 3, 2, 1. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜனவரி 15 அன்னைக்கு கொற்ற மழையில் நீ பைக்கிலே போயிட்டு இருக்க. அப்போ தான் உனக்கு நம்பிராஜன் கிட்டே ஒரு ஃபோன் வந்தது. அன்னைக்கு அவன் சொன்ன சம்பவம் உன் லைஃபே மாத்திடுச்சு. யாபம் இருக்கா சார்? நீங்கள் தான் சார் என்னை காப்பாற்றணும். நீங்கள் தான் சார் என்னை ஜெயிலில் பார்க்க வந்தீங்க. நான் தான் இங்கே அபினவோட பிளான் படி என்னோட கையில் ஜானகிங்கிற பேரை பச்சை குத்தி அப்புறம் பெருமாள் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லா கொலைகளும் நான் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டாங்க. என் மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணி என்னை போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் விசாரணையில் எல்லா கொலையும் நான் தான் பண்ணு ப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் தான் சார் எப்படியாவது காப்பாற்றும் உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சார்.
ஹாய், ஞாபகம் இருக்கா? உங்களை கன்சல்ட் பண்ண டாக்டர், உங்களுக்கு மெமரி லாஸ். ஹாய் ஆதி, உங்களை துரத்திக்கிட்டு இருந்த போலீஸ் நான் தான். ஹாய் ஆதி, அபினவோட அண்ணன் நான் தான், என்ன ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே நாலு படம் பண்ணிருக்கேன், இப்போ ரோட்ல கூட என்ன கூட்டிட்டு என்னடா பண்ண போறீங்க? ஹாய் ஆதி, ஞாபகம் இருக்கா? நான் நம்பிராஜ். ஹாய் ஆதி, நான் தான் உங்களோட சேர்ந்து அபினவ் ராமானுஜத்தோட ஞாபகங்களை திருப்பி வர வச்ச டாக்டர் ராம். ஹாய் ஆதி, வெங்கியால மறக்க முடியாத அந்த ஜானகி நான் தான். ஒரு போலீஸ் ஆபீசரா இந்த கேஸை அணுகி தெரிஞ்சு உண்மைகளை அவனுக்குள்ள ஃபீட் பண்ணப்புறம் அவனை மெமரிஸ் ஒரு டிவி ப்ரோக்ராம் செய்ய போறதா அழைச்சி அங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்வேன். ஆதி, நீங்க ஒரு நேர்மையான காவல் அதிகாரியா? வெங்கியோட கேஸை முழுசா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது அப்படியே மெமரிஸ் எங்கிற டிவி சேனல் ப்ரோக்ராமில் சொல்ல போறீங்க. உங்களை கேள்வி கேட்பாரா? நீங்கள் நடந்த கதை எல்லாத்தையும் உண்மையாக மனசாட்சியோட அவர்கிட்ட சொல்ல போறீங்க. வெல்கம் பேக் டு தி மெமரி ஷோ. சொல்லுங்க சார், வெங்கியோட வாழ்க்கையில் நடந்த இந்த கொடூரமான சதிக்கு பின்னாடி யாரெல்லாம் யார் யார் இருக்காங்க? தைரியமா போட்டுடுங்க. சொல்றேன், அதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அவன் அபினவ் ராமானுஜம். யாரு அந்த டாக்டர்? அவனும் போலீஸும் சேர்ந்து பண்ண ட்ராமா தான் இதெல்லாம். அபினவ் ராமானுஜம். எனக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியல. Normal. Okay. Yes, sir. Abhinav, look here. Janaki. நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்ல. ஓகே, Thank you.